ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம vlog வீடியோ தான் பண்ண போறோம் vlog வீடியோல இன்னைக்கு யார பத்தி ஃபர்ஸ்ட்னு பாத்தீங்கன்னா அனிருத்தோட விஷயத்தை பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா அனிருத் எல்கேஜி படிக்கிறான் இல்லையா எல்கேஜி சேர்த்தாச்சு இல்ல அதுக்காக அவனோட ஸ்கூல்ல புக் கொடுத்துட்டாங்க எஸ் ஆன்லைன் கிளாஸ்ல என்ன எனக்கு ஒண்ணுமே புரியாம இருந்தது சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் புக் வந்ததுல பாருங்க இவ்ளோ புக் ஃபர்ஸ்ட் டைம்க்கு நிறைய கிரியேட்டிவிட்டிஸ் புக் கொடுத்திருக்காங்க நோட் கொடுத்திருக்காங்க தமிழ் புக் इंटरेस्टिंग अब चिकन चिल्ली चिकन से वीटे लंच सुंडल कुलम वेल्ला सुंडल सुंडल कुलम मुट्टा சிக்கன் வாங்கிட்டு வந்தாரு எனக்கும் சரி அவருக்கும் சரி குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் சில்லி சிக்கன் ரொம்ப பிடிக்கும் டேஸ்டா இருக்கும் நல்லா வெறுமையா சாப்பிட முடியாது சாப்பாடுத்தோட சாப்பிட முடியாது அதனால சிக்கன் வந்து நான் லைட்டா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அது நம்ம வந்து இனிமே தான் வந்து சில்லி சிக்கன் செஞ்சு நம்ம சும்மா சாப்பிட போறோம் ஓகே நீங்க வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் மறக்காம பிரஸ் பண்ணுங்க சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் चिकन से इलामा सेलाम चिकन से इलाम इन्होंना फोगलाम फोगलाम पतिंगना नागुर चिकन से इलाम तो सुन रहे हैं पुले वीडियो कुले फोगलाम सुन रहा हूँ ना नांग इंगले बड़ा वंदे रंबे वंदे यूट्यूबर आई था ना इधर आमा सो ओके ना मैं फोगलाम हाँ फोगलाम इंगो फोगलाम इन किचन बुलाई किचन कुले पो Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சிக்கன் chili chicken தான் நம்ம பண்ண போறோம். சோ chili chicken க்கு கறி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். தண்ணி கூட இல்ல பாருங்க. சோ அந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சிட்டேன். இப்போ நம்ம இதல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோட் போட்டு நல்லா ஊற வைக்கணும் ஒரு 20 minutes. அதுக்கு நம்ம என்ன என்ன போடணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா corn flour மாவு. இதல வந்து பாத்தீங்கன்னா இதல நான் ஒரு 4 ஸ்பூன் வந்து போட்டுருக்கேன். சோ இது நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஆமா இந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் இது வந்து இது வந்து 3/4 கிலோ கறி இதுக்கு வந்து நான் இந்த அளவுக்கு நான் கன்ஃபார்ம் ஆ போறேன் அடுத்து வந்து கன்ஃபார்ம் மாவு சேர்த்தாச்சா அடுத்து வந்து மைதா மாவு மைதா மாவும் அதே 4 ஸ்பூன் தான் அதுக்கு அப்புறம் அரிசி மாவு மூறு மூறு மூறுன்னு வரும் சோ அதுக்காக இந்த மூணுத்தையும் நம்ம சேர்த்தாச்சா இத சேர்த்துட்டு இதுல மேல வந்து நம்ம chili sauce ஊத்துனீங்கனா chili powder போடவேணாம் நான் வந்து tomato ketchup தான் ஊத்துறேன் அதுக்காக chili powder போடுறேன் சோ 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு tomato ketchup அப்புறம் தேவையான அளவு salt தேவையான அளவு salt அப்புறம் நான் வெறும் tomato ketchup தான ஊத்துறேன் சோ அதனால chili powder ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன் வச்சு ஊத்திக்கலாம் कॉर्नफ्लोर मावु मैदा मावु अरसी मावु अपरो टोमेटो केचप चिल्ली पाउडर साल्ट एग ऊती नल्ला फर्स्ट मिक्स पन्नू சோ எக் ஒன்னு பத்தாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஏன்னா நான் 1/4 கிலோ கறி எடுத்துக்கேன் அதனால இன்னொரு முட்டை உடைச்சி ஊத்துறேன் தான் நினைக்கிறேன் நம்ம தண்ணில ஊத்தி mix பண்ண கூடாது அப்படியே தான் mix பண்ணனும் அதுவே அந்த chicken கழுவுன தண்ணிலயே வந்து அது வந்து ஈஸியா கோட் ஆயிடும் இத வந்து நம்ம 20 minutes வந்து நல்லா ஊற வச்சிரலாம் chicken வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு அதுக்குள்ள நம்ம வந்து எண்ணெய் வந்து காயடும் அப்படினு சொல்லி வச்சிருக்கேன் எண்ணெய் காயிறதுக்கு நம்ம வந்து அதுக்கு prepare பண்றது வந்து அடுத்து பண்ணனும்ல அதுக்கு வந்து இந்த வெங்காயம் கொடமளகா ரெண்டுத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி சாப்பிட்டா அதுல போட்டு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் फ्रेंड्स எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு மாமா வந்து கொஞ்சம் வேற வர்க்கா இருக்கனால எனக்கு ஸ்டாண்ட் போட்டு எனக்கு பொரிக்கிறதுலாம் என்னால எடுக்க முடியல நல்லா பொரி விட்டு எடுத்தனா நல்லா முறுமுறுன்னு ஆகணும் நல்லா கேப் விட்டு சிக்கன் போட்டாதான் சோ ஒன்னோட ஒன்னு ஒட்டாது சோ फ्रेंड्स எண்ணெயில போட்டாச்சு என்னமா பண்றீங்க சில்லி சிக்கன் அது நாங்க சொன்ன சில்லி சிக்கனா இல்ல பல்லி சிக்கனாண்டு डी मल वरपा क्लेमेट अब जिल 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 जिका जिलुंड मारोस् ओके ना चेनल मार्बा सब्सक्रेबूंग अच्छी पड़ेद अब अब पापा सुल
சிக்கன் பொரிஞ்சிட்ருக்கு. ஆல்ரெடி பொரிச்ச சிக்கன் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பொரிக்கணும். அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். அதாவது கட் பண்ணிவிட்டு பிரித்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை எல்லாத்தையுமே. இது ஒரு குடமிளகா, மூணு வந்து காஞ்ச மிளகா, ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து அதனால் நான் சொன்னதில் காரம் வந்து ரொம்ப போடலன்னு சொல்லிட்டு அதனால் ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டேன்னா அதனால் அதில் சில்லி பவுடர் போட மாட்டேன். அப்புறம் டொமேட்டோ கெச்சப் சோயா சாஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இது மட்டும்தான். இது இதை வச்சு நம்ம இது பொரிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த வேறு பேனில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது நான் ஈஸி தான், ரொம்பவே கஷ்டம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இப்போ இந்த சில்லி சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரெட்டாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ஆதித்யா கூட வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து கேக் வீட்டுக்கு வந்திருக்கான். முன்னாடி வேணும் முன்னாடி வேணும் சொல்லும் அப்படின்னா சிக்கன் என்னது என்னது அங்கே பார்த்து சொல்லு, அங்கே பார்த்து சொல்லு என்ன வேணும். சிக்கன் 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 வேணும். முத்தா கூட என்ன பண்றீங்க? இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியமே கிடையாது. அதுதான் சொல்றேன், சில்லி சிக்கனா பல்லி சிக்கனா நான் சொல்றேன். என்ன ஆகுட்லி பண்ற? சிக்கன் ஆகுட்லி ஆகுட்லி சிக்கன் எப்படி ஆகுட்லி செய்யணும்? ஆதி சிக்கன் சிக்கன் எப்படி செய்யணும்? வாயில போட்டு லோக் வேணும். ஐயோ மிகவும் ஆபத்தான மிருகம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. சிக்கன் சாப்பிட்றான், எங்கிருந்து பிடிங்கிட்டான். சாப்பிட்டோம், நான் போயிட்டு பாத்திரம் விளக்கணும். அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதோட இந்த வீடியோ. இதோட நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். டாடா பை பை, சி யூ. ஆதியும் சின்சியராக இருக்கும், அதனால் அவர் வரமாட்டார். அதனால் ஓகே, டாடா பை பை.